இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் பவுடர் வச்சு லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் எடுத்தோண்டி ஒரு கப் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கெட்டியா இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் நெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு இதை எடுத்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பீனட் பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதாவது கடலை லைட்டாக மிக்சியில் ஒட்டி அதோட பவுட்ரு சேர்த்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். இதை ரெண்டு உருண்டையாக தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையில் பார்த்திங்கன்னா எசன்ஸ் சேர்க்குறேன். அதாவது கலர் எசன்ஸு க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு உருண்டையில் மட்டும் கலர் போட்டு ஒரு உருண்டையை மட்டும் க்ரீன் கலரில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சையும் க்ரீனையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பச்சையும் க்ரீனும் கலந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே செரி பழம் வச்சுருக்கேன். இப்போ சுவையான பார்த்திங்கன்னா நமக்கு பீனட் பர்ஃபி லட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.